ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல அஷ்டாவதானி பானுமதி அம்மா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பானுமதி பல மொழிகளில் நடித்த ஓர் இந்திய திரைப்பட நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆவார். இவரின் பெரும்பாலான திரைப்பட பங்களிப்புகள் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலேயே அமைந்திருந்தன. திரைப்படத்துறைக்கு இவராற்றிய பங்களிப்பிற்காக 2003 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டார். இறப்பு, ஆரம்ப வாழ்க்கை. 7 செம்படம்பர் 1925 அன்று ஆந்திராவில் உள்ள தோடவரம் என்னும் சிற்றூரில் பொம்மராஜு வெங்கட சுப்பையா அம்மணியம்மா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் பானுமதி. அவர் சிறு வயதிலேயே இசை ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய தந்தை அவருக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுத்தார். தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றார் பானுமதி. திருமணம். 1943 கிருஷ்ண பிரேமா படப்பிடிப்புக்காக சென்னை வந்தவர் அங்கு உதவி இயக்குநராக இருந்த பழுவை ராமகிருஷ்ணாவை சந்தித்தார். இருவரும் காதல் வயப்பட்டனர். ஆனால் இவர்களின் காதலை பானுமதியின் பெற்றோர் எதிர்த்தனர். படத்தின் தயாரிப்பாளர் ஏ ராமையாவின் மனைவி கண்ணாமணி மற்றும் சில நண்பர்களின் உதவியுடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திரைப்படத்துறை. திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று பானுமதி முடிவெடுத்திருந்த நிலையில் டி என் ரெட்டி தன்னுடைய ஸ்வர்க்க சீமா என்னும் படத்தில் பானுமதிதான் நடிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டார். ராமகிருஷ்ணாவும் இதை கடைசி படமாக நினைத்து நடித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் பானுமதி சம்மதித்தார். ஆனால் அந்த படத்தின் மாபெரும் வெற்றி பானுமதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியது. அவர் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார். தமிழில் ரத்னகுமார் படத்தில் டி யூ சின்னப்பாவுடனும், முக்தி படத்தில் தியாகராஜ பாகவதருடனும் இணைந்து நடித்தார். 1947 வெளிவந்த ரத்னமாலா பானுமதியும் அவர் கணவரும் இணைந்து தயாரித்த முதல் படம். 1952 அவர்கள் பரணி ஸ்டுடியோவை தொடங்கினர். பானுமதி இயக்கிய முதல் திரைப்படம் சண்டிராணி. இது தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் தயாரிக்கப்பட்டது. 1992 வெளிவந்த செம்பருத்தி தமிழில் அவரது கடைசி படம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் ஓங்கோலுக்கு அருகில் உள்ள தோட்டவரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே தந்தையிடம் இசை கற்கத் தொடங்கினார். 13 வரவிக்ரயம் தெலுங்கு திரைப்படத்தில் கதாநாயகியாக பிரவேசித்தார். முதல் திரைப்படமே வெற்றி படமாக அமைந்துவிட்டது. தொடர்ந்து தெலுங்கில் என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்கள் அனைவருடனும் நடித்தார். தமிழில் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். சித்ரபகாவலி, நல்லதம்பி, ரத்னகுமார், சண்டிராணி, மலைக்கள்ளன், ரம்பையின் காதல், அம்பிகாபதி, அலிபாபாவும் 40 திருடர்களும், நாடோடி மன்னன், அன்னை உள்ளிட்ட இவரது படங்கள் குறிப்பிடத்தக்கவை. படங்களில் பின்னணி பாடிய இவர் தனித்துவம் வாய்ந்த தன் குரலால் ரசிகர்களை வசீகரித்தார். அழகான பொண்ணு நான், மாசிலா உண்மை காதலே, பூவாகி காயாகி, கனிந்த மரம் உள்ளிட்ட இவரது பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகின. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து வந்தார். ஒரு சில இந்தி திரைப்படங்களிலும் நடித்தார். திருமணமான பிறகு தன் கணவருடன் இணைந்து திரைப்படங்களை தயாரித்தார். பரணி ஸ்டுடியோஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் ஸ்டுடியோவையும் உருவாக்கினார். நிறைய சிறுகதைகளையும் எழுதினார். இவரது அத்தகாரி கதலு என்ற சிறுகதை சிறந்த சிறுகதைக்கான ஆந்திர பிரதேச சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. படங்களை இயக்கியும் வந்தார். சுமார் 16 மேல் இயக்கிய பானுமதி அப்படங்களுக்கான கதை, வசனம், இசை போன்றவற்றையும் தானே கவனித்துக் கொண்டார். இவர் தமிழில் தயாரித்த இப்படியும் ஒரு பெண் சிறந்த இசைப்படமாக உலக பெண்கள் ஆண்டான 1975 தேர்ந்தெடுக்கப்பட்டது. பக்த துருவ மார்க்கண்டேயா என்ற படத்தை தெலுங்கு, தமிழ், இந்தி, மலையாளத்தில் தயாரித்தார். எல்லா கதாபாத்திரங்களுக்கும் 16 குறைந்த சிறுவர்களை நடிக்க வைத்து சாதனை புரிந்தார். 1970 பத்துமாத பந்தம் படத்தில் முதன் முதலாக பாடலை இயற்றி பாடினார். 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசு கலைமாமணி விருது அளித்தது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை இசைக் கல்லூரியில் 3 முதல்வராக பணியாற்றினார். திரைத்துறையில் இவரது பங்களிப்புகளுக்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றார். சென்னை சாலிகிராமத்தில் டாக்டர் பானுமதி ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றை நிறுவி
அதன் மூலம் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கி வந்தார். லலித் கலா அகாடமியின் உறுப்பினராக 5 ஆண்டுகளும் ஆந்திர சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக 10 ஆண்டுகளும் பணியாற்றினார். பின்மேற்கோள்குறி அஷ்டாவதானி என தென்னிந்திய சினிமா உலகில் இன்று வரை கொண்டாடப்படுபவர் நடிகை பானுமதி. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். பல பெரிய தலைவர்களே பெயர் சொல்ல தயங்கியையும் ஜி ஆரை பின்மேற்கோள்குறி மிஸ்டர் ராமச்சந்திரன் என மிடுக்காக அழைத்தவர். காதல் காட்சியே என்றாலும் சேர்ந்து நடிப்பது மிகப்பெரிய முன்னணி நாயகன் என்றாலும் பின்மேற்கோள்குறி நோ கட்டிப்பிடி நோ முத்தம் என கடைசி வரை உறுதியாக இருந்தவர். பானுமதியின் முகத்துக்கு மட்டுமன்றி குரலுக்கும் ரசிகர்களிடம் பெரும் ஈர்ப்பு இருந்தது. எழுத்து ஓவியம் நடிப்பு பாட்டு தயாரிப்பு இயக்கம் நிர்வாகம் என சிறப்பாக செயல்பட்டவர். சொந்தமாக ஸ்டுடியோ நடத்தியவர். தமிழ்நாட்டின் இசைக்கல்லூரி மற்றும் நடிப்பு கல்லூரிகளின் முதல்வராக பணியாற்றியவர். நடிகை பாடகி எழுத்தாளர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் சமூக சேவகி என பன்முக பரிமாணம் கொண்டவரும் சகலகலாவல்லி அஷ்டாவதானி பிறவி கலைஞர் என்றெல்லாம் போற்றப்பட்டவருமான பி பானுமதி 2005 ஆம் ஆண்டு தமது 80வது வயதில் மறைந்தார். அஷ்டாவதானி பானுமதி அம்மா. பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி பானுமதி அம்மாவின் உடல் மொழியை பார்க்கிறப்போ எல்லோருக்குமே அவங்க மேலே மனசுக்குள் மரியாதை வரும். முதல் தடவை அவங்களை செட்டில் பார்த்தப்போ பயம் வந்துச்சு. இன்னுடன் அந்த படத்தில் நடித்தவங்க பின்மேற்கோள்குறி நீங்க மட்டுமில்லே, அந்த காலத்தின் பெரிய பெரிய நடிகர்களே அம்மாவை பார்த்து பயப்படுவாங்க சொன்னாங்க. பின்மேற்கோள்குறி செம்பருத்தி படத்தில் நடிக்கும்போது எனக்கு சுத்தமா தமிழ் தெரியாது, தெலுங்கு மட்டுமே தெரியும், தவிர நடிப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அதனால் அவங்க இருக்கும் பக்கமே போக பயப்படுவேன். ஆனால் கதைப்படி எனக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து நிறைய சீன்ஸ் வரும். அந்த நாள்கள் எல்லாம் சிங்கத்துடன் இருந்த உணர்வுதான் என சிரிக்கிறார். பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி ஒரு கட்டத்தில் நான் தமிழ் தெரியாமல் யாரிடமும் பேச முடியாமல் தனியா இருக்கிறதை பார்த்த பானுமதி அம்மாவே வழிய வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த படம் முடியும் வரை நிஜ அம்மா மாதிரி அக்கறையோடு பழகினாங்க. பேசினது குறைவு என்றாலும் அக்கறை இருக்கும். அறிவுரை சொல்றேன் என மத்தவங்க பர்சனலில் நுழைய மாட்டாங்க. எனக்கு மட்டும் ஒரேயொரு அறிவுரை சொல்லியிருக்காங்க, பின்மேற்கோள்குறி ப்ரொடியூசரின் கஷ்டம் தெரிஞ்சு நடந்துக்கணும், ஆர்டிஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாலும் அவங்களுக்கு பண நஷ்டம் சொல்வாங்க. அவங்களுக்கும் படங்களை தயாரித்த அனுபவம் இருந்ததால் தான் இந்த அறிவுரையை சொன்னாங்க. படம் முழுக்க ஒரு வீட்டுக்குள்ள நடக்கும் என்பதால் என் பாட்டியுடன் இருந்த ஃபீல். நான் அவங்களை அம்மா என கூப்பிட்டாலும் என்னை பேத்தி மாதிரி நடத்தினாங்க. அந்த படத்தில் வரும் பின்மேற்கோள்குறி செம்பருத்தி போவு பாடல் ஃபேமஸ். அந்த பாட்டின் முதல் வரியை பாடின போதுதான் முதல் தடவையா அவங்களுடைய குரல் வளத்தை கேட்டேன். ஆச்சரியத்தில் வாயை திறந்தபடியே வேடிக்கை பார்த்துட்டிருந்தேன். அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அவங்க குரல் என பரவசமாகிறார் ரோஜா. படப்பிடிப்பில் பானுமதி எப்படி இருப்பார் என்பது குறித்து பேசும்போது பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி செட்டில் நடக்கும் சம்பவங்களை வைத்தே ஸ்பாட் ஜோக் சொல்வார். கொஞ்சம் யோசித்தால்தான் அதற்கான அர்த்தமே புரியும். அவ்வளவு ஸ்மார்ட் அவங்க. ஒரு நாளும் ஷூட்டிங்குக்கு லேட்டா வந்ததில்லை. குரூப் ஆர்டிஸ்டிடமும் கலந்து பழகுவாங்க. தான் ஒரு காலத்தின் மிகப்பெரிய கதாநாயகி என்கிற எண்ணம் அவங்க கிட்ட துளியும் இருந்ததில்லை என்கிற ரோஜா குரலில் மரியாதை மிளிர்கிறது. விருதுகள் பத்மஸ்ரீ 1966, பத்மபூஷன் 2003. தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். பெற்ற சிறப்புகள் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார். நன்றி வணக்கம்.